என்னடா ரொம்ப நேரமா சொல்றீங்க, அரிப்பே அடங்க மாட்டேங்குதே. உன் தொடை சொரிஞ்சா அரிப்பு நிற்கும். ஏன் தொடை சொரிஞ்சா? ஒரு டீ போடுங்க, காசு இருக்குதல்ல. இல்லையே, ஓடி போய் அங்கே இருந்து கட்டு எடுத்துட்டு வரேன். சரி நில்றா, கட்டு எடுத்துட்டு வரேன். கட்டு எல்லாத்துக்கும் தெரியாமல் உங்ககிட்ட இருக்கு. காசு கம்மியாக இருந்தால் ஒரு டீ மட்டும் சொல்லுங்க. உன்னுடைய பெருந்தன்மை நீ சொல்லிட்ட, உன்னை விட்டு நான் எப்படி பாட்டி குடிக்கிறது? ஐரே, நான் சொன்னது எனக்கு மட்டும்தான். உங்களுக்கு மட்டுமா? எனக்கு ஒரு கப் டீ போடு. உங்களுக்குமா? காசு அர்ப்பணுக்கு வாழ்வு வந்து அத்தராத்திரியில் கொடை பிடிக்கிற கதையா இருக்குது. ஒரு டீ வாங்குறதுக்கு 10,000 ரூபாய் கட்டு கொண்டு வர்றது நீயா தான் இருப்ப. ஒரு வாரமாவே இந்த மூணு பேரும் ஒரு மார்க்கமாவே இருக்கிறாங்க, என்ன ரகசியமா இருக்கும் தெரியாமலா போயிடும். இந்த டீய குடிக்காம பண்றீங்களே, உனக்கு டீ வேணுமா டீ எஸ்டேட் வேணுமா? எஸ்டேட்டா? இதுக்கே வாய புழக்கறியே, உண்மையிலேயே வாங்கி கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? இத பாரு, நம்மளுக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கா இல்லையா? ஆமா. அதை நம்ம அனுபவிக்கணுமா வேண்டாமா? வேணும். இதுக்கு நமக்கு ஒரு ஐடியா வேணுமா வேண்டாமா? வேணும். இப்ப அதுக்கான ஐடியாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்றேன் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம். சிரிங்க, நல்லா சிரிங்க, இதை விட கேவலமா கூட சிரிங்க. இப்படித்தான் கலீலியோ உலகம் உருண்டைன்னு சொன்னாரு. அவர் என்ன பண்ணாங்க? சிரிச்சாங்க, கல்லாலேயே அடிச்சு கொன்னாங்க. உன்னையே நீ எண்ணிப்பாருன்னு சாக்ரட்டிஸ் சொன்னாரு. அவர் என்ன பண்ணாங்க? விஷம் கொடுத்து கொன்னாங்க. உங்க ரெண்டு பேத்துக்காக நான் தியாகி ஆயிடுறேன். கோச்சுக்காதுங்க. நாம கட்சி ஆரம்பிச்சு ஜனங்க ஓட்டு போட்டு நாம ஆட்சிக்கு வருதுன்னா எவங்க நமக்கு ஓட்டு போடுவோம்? வீட்டு மேல சோத்த போட்டா 1000 காக்க. நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறோம். அவனவன் ஆட்சிக்கு வந்து சம்பாதிக்கணும். நம்ம சம்பாதிச்ச பணத்தை அனுபவிக்கணும். நம்ம கருப்பு பணத்தை வெள்ள பணம் ஆக்கணும்னா கட்சி தான் கை கண்ட மருந்து, அரசியல் தான் சர்வரோக நிவாரணி. கட்சிக்கு நன்கொடை வசூல் பண்ணுங்கிற பேர்ல கந்தசாமி கொடுத்தா, ராமசாமி கொடுத்தா, குப்பசாமி கொடுத்தா, கிருஷ்ணன் கொடுத்தான்னு 1,00,000 ரூபாய் பேங்க் டெபாசிட் பண்ணிடுவோம். ராமசாமி, கந்தசாமி, ஆறுசாமி தான் உங்களுக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்க போறாங்க. அவன் ஏன் கொடுக்கணும்? அதாவது அவங்க கொடுத்ததா சொல்லி நம்ம பணத்தை நம்மளே பேங்க்ல போட்டு கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக்கிடணும். அப்புறம் மகாநாடு நடத்துவோம். 100 ரூபாய் நுழைவு கட்டணம், 1,00,000 பேர் திரண்டார்கள். 1,00,000 பேர் வேண்டாம், நம்ம 3 பேர் போதும். 1,00,000 பேர் திரண்டார்கள், கோடி கணக்கா வசூலாச்சு, கணக்கு தானே காட்ட போறோம். இதுக்கெல்லாம் கணக்கு கேட்க மாட்டாங்களா? கணக்கு கேட்கவே மாட்டானுங்க. இதுல எல்லாருமே திருடனுங்க. அவன் நம்மள கேள்வி கேட்டா நம்ம அவனை திருப்பி கேள்வி கேட்போம்ல. என்னப்பா சொல்ற? அட, என்ன சொல்ற? நீங்க சொல்றத பார்த்தா நடக்கிற மாதிரியும் இருக்கு, ஆனா நடக்குமாங்கிற பயமும் இருக்கு. முதல்ல என்ன சொன்ன? நடக்காதுன்ன. இப்ப என்ன சொன்ன? நடக்கிற மாதிரி இருக்குதுன்ன. நாளைக்கு நடக்கும்னு சொல்லுவ. நடந்துகிட்டே இருந்தாதான் பாதையை கடந்துகிட்டே இருக்க முடியும். அம்மா, இவ்வளவு பெரிய வீடு வாங்கிருக்கீங்களே, என்ன பண்ண போறீங்க? நம்ம நாட்டுல நினைச்சா ஆரம்பிக்க கூடிய தொழில் கட்சியும் கான்வென்ட் ஸ்கூலும் தான். கான்வென்ட் ஸ்கூல் தரக்கிறது கொஞ்சம் அறி வேணும் இல்ல? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அதெல்லாம் தேவையில்லை, பணம் தான் தேவை. அதுவும் நம்ம பணமா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. சரி, கட்சி தலைவங்கிறவனுக்கு ஒரு பர்சனாலிட்டி தேவை. பாக்குறதுக்கு நல்லா இருக்கிறவனெல்லாம் நல்லவே நினைக்கிற நாடு இது. அதனால நீ இன்னையில இருந்து வெள்ள வேஸ்ட் வெள்ள சட்டிக்கு மாறிக்கிற. இத பாருமா, நீ நம்ம கட்சி கொடி ஓட்ட பார்டர் சேலை தான் கட்டுற. ஏன்னா இன்னையில இருந்து நம்ம கட்சிக்கு கொள்கை வரப்பு செயலாளரே நீ தான். நீங்க? நான் அப்படியே தரத்துல போக வேண்டியதுதான். வயசாயிருச்சுல, அவை தலைவராக்கலாம். வேணா கூப்பிடுவீங்க, இல்லைன்னா அவுத்து விட்டுருவீங்க. சரி, கட்சி கட்சின்றோமே, கட்சிக்கு ஒரு பேர் வைக்க வேண்டாமா? குழந்தைன்னு பிறந்தா பேர் வச்சுதான் பாக்கணும். எனங்க எனங்க, கட்சிக்கு என் குலதெய்வம் பேர் வைக்கலாமா? உன் குலதெய்வம் பேர் என்ன? அதாவது மக்களை நம்பிதான் இந்த கட்சி ஆரம்பிக்கிறோம்.
கட்சி பேர்ல மக்கள் இருக்கணும். சரி. ரெண்டாவது, கழகம்னு ஒண்ணு இல்லாம எந்த கட்சியும் இந்த நாட்டுல போனி ஆகாது. அதனால மக்கள் கழகம் சின்னதா இருக்கு. மக்களை முன்னேற்றத்துக்குதான் நாம கழகம் ஆரம்பிச்சிருக்கோம். முன்னேற்ற மக்கள் கழகம், கழக முன்னேற்ற மக்கள், மக்கள் முன்னேற்ற கழகம், மக்கள் முன்னேற்ற கழகம், மக்கள் முன்னேற்ற கழகம். இங்கு கூடியிருக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு என்னுடைய வணக்கம். நம்ம நாட்டில் நிறைய கட்சி இருக்குது. என்னடா இவனுக்கு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து தொந்தரவு பண்ணுறான்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள்லாம் இப்போ நல்லவங்களுக்கு ஓட்டே போடுறதில்லையே, அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். மைக்கு போட்டவனையும் சுண்டல் விற்கிறவனையும் தவிர வேறு யாருமே இல்லை. லட்சம் லட்சம் மக்களுங்கிறீங்க. மேடை நேரம்னா அப்படி தான் பேசணும். கேட்குறதுக்கு ஜனங்க இருந்தால் நான் ஏன் அப்படி பேசுகிறேன்? நான் பேசுறது மேடையில் இருக்கிறவங்களுக்காக. இல்லைனா புதுசாக எவனாவது கட்சி ஆரம்பித்தா அதில் போய் சேர்ந்துருவாங்க. கூட்டம் காசு கரையதே தவிர நம்ம கட்சியில் ஒரு பயலும் சேர காணா. கடற்கரையில் கூட்டத்தை போடுங்க, அலை அலையாக கூட்டம் வரும்னு சொன்னீங்க. அன்னைக்கு கடலில் கூட அலை வரலையே. அட என்னப்பா ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இருக்கீங்க. அரச மரத்தை சுத்தம்னா அடி வைத்த பார்த்தா எப்படி? பத்து மாதம் ஆக வேண்டாமா? ஆறு அமரத்தை யோசிக்கணும். உங்ககிட்ட பணம் இருக்கு, எங்கிட்ட அறிவு இருக்கு. இருக்குப்பா, பொது ஜனங்களை சேர்க்கறதுக்கு இன்னும் ஏதோ ஒன்று குறையுது. ஏதோ குறையில, ஏதோ ஒன்று தேவைப்படுது. அது என்ன? அது என்கிட்ட இருக்கிற கவர்ச்சி. வா பார்வதி. ஏட்டோ, யார கேட்டு உள்ளார வந்த? சார், அந்த அம்மா தான். யார கேட்டு உள்ளார வந்த? போட, வண்டி எடுடா, போ வெளியில போட. எதுக்கு அடிக்கிறீங்க? இடியட்ஸ். உள்ளார போக கூடாதுமா? என்னது? போக கூடாதுமா? நீ வா பார்வதி. என்ன முழிக்கிற? முக்கியமானவங்க சம்சாரத்துக்கிட்டயும் விளையாட கூடாதியா? நீ வாமா. இன்னொரு எமர்ஜென்சி வராமலே போயிட போகுது. நீ எந்த ஊர் ஜெயில இருந்தாலும் சரி, டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்து உன் இடுப்பு எலும்ப எண்ணில தெரியும். ப்ளஸ் எம்ஏ ஹிஸ்ட்ரி அண்ட் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன். என்ன சொல்றாங்க? அவங்க படிச்ச படிப்பே அரசியல் தான் சொல்றாங்க. நான் முதலமைச்சர் ஆனதுக்கு சரசு ஒரு காரணம். அதுவும் இல்லாம சரசு சொன்னா சேர்வது கேட்டே ஆகணும். அது என்ன தெரியும்? பார்வதி சொன்னா பரமசிவனே எஸ் எஸ், இந்த சரஸ் சொன்னா சேதுபதி மட்டும் என்ன நோனோவா? எஸ் எஸ் தான் எஸ் எஸ். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த அம்மா என்னோட பிஏ. உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப தேங்க்ஸ். அது தேங்க்ஸ் இல்லமா, தேங்க்ஸ். அதுக்கே இப்ப டான்ஸ் ஆடுறீங்க பார்வதி? அது ஒரு கிளை படிக்கட்டு, அது ஏறி அந்த பக்கம் போனா ஒரு ரூம் இருக்கு, அங்கே நீ தங்கிக்கலாம். இது என்கிட்ட சொல்லவே இல்லையே. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்னங்க? ஆமாங்க ஆமாங்க.